தமிழியா அல்லை தமிழா அனைவரையும் வணங்குகின்றோம். நாம் எல்லோரும் இந்தியரை கல்வி எனும் ஆயுதம் கொண்டு ஒற்றுமையை விதைத்திடுவோம். அன்பு எனும் பூக்கள் ஏந்தி அனைவரையும் ஒன்றிணைத்திடுவோம். ஒரு புத்தகம், ஒரு எழுதுகோல், இம்மூன்றினால் தான் இவ்வுலகத்தையே மாற்ற முடியும். கல்வி என்பது மனித வாழ்க்கைக்கு கிடைத்த வரமாகும். அந்த வரம் அனைவருக்கும் கிடைக்கவில்லை. அதை செயல்படுத்த வேண்டிய நேரம் இது. கல்வி மறக்கப்பட்ட தலைமுறை இதுவே கடைசியாக இருக்கட்டும். இதை மாற்ற வேண்டியது நான், நீங்கள், நாம். இதுவே நம் லட்சியம். மாணவர்கள் இல்லாத வகுப்பறை, வீணடிக்கப்பட்ட திறமைகள், களவாடப்பட்ட குழந்தை பருவம், இவற்றை பார்க்கும் கடைசி தலைமுறை இதுவாகவே இருக்கட்டும்.
பள்ளி செல்லாத குழந்தையை பார்ப்பதும் இதுவே இறுதியாக இருக்கட்டும். இது நம்மோடு முடியட்டும். இந்த முடிவை இன்றே இங்கேயே இப்போதே செயல்படுத்த ஆரம்பிப்போம். இந்தியன் என்று சொல்வோம், அந்த சொல்லில் பெருமிதம் கொள்வோம். தீங்கற்ற தேசம் படைக்க நம் கைகளை இணைத்துக் கொள்வோம். இந்தியன் என்று சொல்வோம், அந்த சொல்லில் பெருமிதம் கொள்வோம். தீங்கற்ற தேசம் படைக்க நம் கைகளை இணைத்துக் கொள்வோம். நம் மொழிகள் வேறாயினும் நாம் ஒரு தாய் மக்களே. நம் நிறங்கள் வேறாயினும் நம்மில் வேற்றுமை இல்லையே. எங்கள் பாரதம் இது எங்கள் பாரதம், இது எங்கள் பாரதம், இது எங்கள் பாரதம், இது எங்கள் பாரதம், இது எங்கள் பாரதம். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கலை நிகழ்ச்சியை நல்கிய மாணவ செல்வங்களோடு புகைப்படம் எடுத்து